அனைவருக்கும் இனிய வணக்கம். பிரியாணி மாதிரி ஒரு ரைஸ் இப்போ நான் செய்து காட்ட போகிறது. இதில் வந்து எண்ணெய் போட்டிருக்கிறேன், கொஞ்சம் நெய் விட்டுருக்கிறேன். எந்த எண்ணெய்னாலும் விடுங்க, தேங்காய் தான் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதில் வெங்காயம் போட போகிறேன். முதல்ல நான் வெட்டி வைக்கிறதுல எல்லாம் உடனே உடனே வெட்டி போட்டுறது பழகிடுச்சு. அப்படியே வெங்காயம் போட்டுடலாம். நெய் போட்டிருக்கிறதுனால நல்லா வாசமாக இருக்கு. அப்புறம் இதில் தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இந்த பச்சை மிளகாய் உரைக்காது அவ்வளவு. ஆனால் பச்சை மிளகாய் வந்து அதில் கொரோனாவை தடுக்கின்ற ஒரு பொருள் கூட இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பச்சை மிளகாய் கஷாயம் கூட வச்சு குடிக்கிறாங்க, அதனால் நிறைய பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ளலாம். அது நல்லா வதங்கட்டும். அடுப்பை குறையாக வச்சுட்டு அது வதங்க மாட்டேங்குது. வதங்கட்டும் வதங்கட்டும். நான் அதுக்குள்ள வந்து தக்காளியை வெட்டிக்கிறேன். தக்காளி போட்டு கொள்ளலாம். தக்காளி வந்து நீங்கள் ரொம்ப போட வேணாம். ஒரு பெரிய தக்காளினா ஒரு தக்காளி, சின்ன தக்காளினா ஒரு ரெண்டு மூணு அங்கே குட்டி குட்டி தக்காளியெல்லாம் இருக்கும். வயசுக்கு ஏற்ற மாதிரி போட்டு கொள்ள வேணும். இது வந்து நான் சமைக்கிறது ஒரு மூணு பேருக்கு அல்லது நாலு பேருக்கு தான் போதுமாக இருக்கும். எங்கள் வீட்டில் நாலு பேர் தான் இருக்கிறாங்க, அதனால தான் சொல்கிறேன். அதுலேயும் சில பேர் சாப்பிட மாட்டாங்க, சோறெல்லாம் சாப்பிட மாட்டாங்களாம். இந்த மாதிரி அருமையான சமையலெல்லாம் சாப்பிட்டு பழகணும், தெரிய மாட்டேங்குது பிள்ளைங்களுக்கு. பாருங்கள், இது வதங்கிருச்சு, கொஞ்சம் பொன்னிறமாக வரையுது. இந்த சிவப்பு வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சிவப்பு வெங்காயம் என்கிட்ட இப்போ இல்லை, அதனால் நான் வந்து இந்த பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கொள்கிறேன். அப்புறம் இது சோம்பு, சோம்பு போட்டுக்கொள்ளலாம். பெரிய சோம்பு, ஆ சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் என்று சொல்லுவோம். சோம்பு போட்டாச்சு. அது ஒரு தனி வாசனை வந்து கொண்டிருக்கிறது. இதில் தூளாக போட்டால் நல்லது. வெந்தயம் ஏன்னா இப்படி வெந்தயத்தை முழுசாக போட்டால் பிள்ளைங்கள் எல்லாம் கசக்குதுப்பாங்க. நம்ம கொஞ்சம் பரவாயில்லை, தூள் செய்யலை, அதுலேயே சாப்பிட்டுக்கிறேன். ஒரு வாசனை வரும், வெந்தயம் போட்டிங்கனாலே ஒரு வாசனை தனியாக வரும். அது கூட சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் அடுப்பை குறைச்சிடலாம். அடுப்பை குறைச்சிட்டேன் நான். இப்போ வந்து நான் வந்து கருவேப்பிலை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது, அதனால் அதை நான் கொஞ்சம் தூக்கிறேன். அது கூட நல்ல வாசனையாக தான் இருக்குது, சூப்பர் வாசனை வருது. ஆமாம், சூப்பராக இருக்குங்க வாசனை. இப்போ வந்து தக்காளியை போட்டுக்கிறேன். நல்லா தக்காளி போட்டாச்சு. இது வதங்கட்டும். தக்காளியில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்தா அது சீக்கிரமாக வதங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் நானும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும்தான் இப்போ நான் சேர்த்துக்கொள்கிறேன். இது வதங்கட்டும். நம்மள்கிட்ட இருக்கிற காய்கறிகள் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். என்னென்ன காய்கறி இருக்குதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க, அதை சேர்த்துக்கொள்ளலாம். எங்கிட்ட என்ன இருக்குன்னா, கேரட் இருக்கு, பட்டைக்காய் இருக்கிறது. வந்து எல்லாம் சேர்த்துக்க போகிறேன், கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சரியா நல்லா சொட்டாதானே இருக்கும், அதை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், கேரட்
நிறைய போட வேண்டாம், அளவாவே போட்டுக்கலாம். இருக்குன்றதுக்காக நிறைய போடக்கூடாது, அப்புறம் சாப்பிட முடியாது. அப்படி இல்லையா, அளவாகவே போட்டுக்கொள்ளலாம். நிறைய காய்கறிகளும் சேர்த்துக்கொள்றதுனால இதில் ஒரு பாதியும் எனக்கு போதும். இதை நான் வந்து முதலே எல்லாம் வெட்டி வைக்கிற பழக்கம்லாம் எனக்கு இல்லை. உடனே உடனே இப்ப பாருங்க, இது கொஞ்சம் வந்துருச்சா இருக்கா. இது நான் கழுவிட்டேன், தோலை வந்து லேசா எடுத்துட்டேன். தோலில் தான் சத்து இருக்கு, ஆனால் தோலை வந்து ரொம்ப எடுக்கக்கூடாது. எடுத்துட்டு அப்படியே போட்டுடுறேன். வீட்டில் இப்படி தான் நாங்கள் செய்வோம். சமையல் வீடியோ எடுக்கிறவங்க வந்து முதலையெல்லாம் வெட்டி வச்சு ஈஸியாக பண்ணுவாங்க. எனக்கு கொஞ்சம் இன்னும் எண்ணெய் வச்சா நல்லா இருக்கும். போட்டாச்சு. அடுத்தது கத்தரிக்காய் பாருங்க. கத்தரிக்காய் இங்கே வந்து இப்படி பெரிய கத்தரிக்காய் தான் இருக்கும். அதை நான் வந்து ரொம்ப போடலை, ரெண்டு மூணு போட்டுக்கலாம். இந்த பாருங்களேன், இதை நான் குட்டி குட்டியாக வெட்டிட்டு அதில் சேர்த்து சொல்கிறேன். எப்பயுமே இப்படி இந்த மாதிரி செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் எங்கள் பையன் சாப்பிட மாட்டான், அதுதான் ப்ராப்ளம். தனித்தனியாக கறி பண்ணுங்கம்மான்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி போக வேண்டியிருக்கு இல்லையா. போட்டாச்சு. இதை நான் கழுவிட்டு வெட்டியிருக்கேன் சரியா. போட்டாச்சு. அப்புறம் வேற என்ன இருக்கு? நிறைய போட்டாலும் நல்லா இருக்காது, அளவாகவே போட்டுக்கொள்ளலாம் சரியா. இது பார்த்தீங்களா, இந்த மிளகாய் இதில் ஒரு பீஸ் தான் போட போகிறேன். கழுவிடுறேன். கழுவிட்டு ஒரு பீஸ் வச்சுக்கிறேன். ரொம்ப போடலை நான், இந்த இவ்வளவு தான் போட போகிறேன். கழுவிட்டே வெட்டுறேன் நான். வெட்டிட்டு கழுவினா அதில் இருக்க கருத்து எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், அதனால் கழுவிட்டு வெட்டி கொள்ளலாம். நான் வெட்டுற உங்களுக்கு நான் வெட்டுறது தெரியாது, இருந்தாலும் அந்த சவுண்டு கேட்குது இல்லையா. பாருங்க, அதையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டேன். வதங்கட்டும் வதங்கட்டும். இதில் புள்ளி சேர்த்துக்கொள்வோம். புள்ளி என்பது வந்து வெங்காயத்தை சொல்லலை நான். புள்ளி என்பது இது வெள்ளைப்பூடு, வெள்ளைப்பூடு. அதுவும் அளவாகவே சேர்த்துக்கணும். ரொம்ப சேர்த்தா அது ஒரு ஸ்மெல் வரும், சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது. எனக்கு ரொம்ப இருந்தால் பிடிக்காது. இந்த மாதிரி வாசனை மாதிரி கொஞ்சமாக சேர்த்தேன்னா பிடிக்கும், அதனால் அதில் சேர்த்துக்கிறேன். அது வந்து தோலை உரிச்சுட்டேன், கொஞ்சம் இருக்கு. ஓகே பாருங்க, இதில் அப்படியே உறஞ்சி போட்டுற வேண்டியது.
Correcta, ¿no?
மூடியாச்சு இப்போ வந்து நான் கரண்டில் போட்டிருக்கிறேன் அப்புறம் இது வந்து வெந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன்